மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கொடூரமான 23 வகை நாய்களை வளர்ப்பதற்கு தடை விதித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய அரசு. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வீட்டின் காவலாளியாகவும் செல்ல பிராணியாகவும் வலம் வரும் நாய்கள் எப்போதும் செல்லமாக மட்டும் இருப்பதில்லை, சில நேரம் உயிருக்கே ஆபத்தானதாகவும் உருவெடுக்கின்றன. பொதுவாக தெருநாய்கள் கடித்து குதறிய கொடூர சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வீட்டில் செல்லமாக வளர்க்கப்படும் நாய்களே யமனாக மாறும் சம்பவங்களும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் 2022 உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 80 வயது மூதாட்டியை தனது பிட்புல் நாய் கடித்து குதறியதில் அவர் உயிரிழந்த சம்பவம் பதைபதைக்க வைத்தது. தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் இதுபோன்று திடீரென ஆக்ரோஷமாக மாறும் வளர்ப்பு நாய்களால் பல உயிர்கள் பறிபோயுள்ளன. இச்சம்பவங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கொடூரமான நாய்கள் இனத்தை வளர்க்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அதில் அமெரிக்காவைச் சேர்ந்த பிட்புல் டெரியர், அமெரிக்கன் புல்டாக், ஜெர்மனியைச் சேர்ந்த ராட்வைலர், ஆடம்பர செல்லப்பிராணியான மாஸ்டிஃப், தென் ரஷ்ய ஷெப்பர்ட், டோன் ஜாக், ஜப்பானிய தோசா மற்றும் அகிதா, ககாஷியன் ஷெப்பர்ட், சர்ப்லானி நாக், ரொடீஷியன் ரிட்ஜ்பேக், ஓனாய் நாய்கள் போன்ற நாய்களை வளர்ப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கனாரியோ, அக்பாஷ் நாய், மாஸ்கோ காவலர் நாய், கேன் கோர்சோ, பேன்டாக், டெரியர்ஸ், மத்திய ஆசிய ஷெப்பர்ட், கங்கல், போஸ் புயல், டோகோ அர்ஜென்டினா, ஃபீலா பிரசிலேரா, ஜப்பானிய அகிதா, அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷயர் டெரியர் ஆகிய நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆபத்துகளை ஏற்படுத்தும் இதுபோன்று நாய்களை வளர்ப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் உள்ளாட்சி நிர்வாகம் உரிமம் வழங்கக்கூடாது என கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நாய்களை ஏற்கனவே செல்லப்பிராணியாக வளர்த்து வருபவர்கள் கருத்தடை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இனி இந்த நாய் இனங்கள் குட்டிகளை ஈனாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.